வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி மூலிகை குளியல் சோப் எப்படி செய்யலான் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோப் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி இலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு தின்னீற்று பச்சிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு குப்பைமேனி இலை எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கற்றாழை ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதையே ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். சக்கை இருந்துச்சுன்னா சீக்கிரமாக சோப்பு கெட்டு போயிடும். இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே இ விட்டமின் டேப்லெட் ஒன்று சேர்த்துக்கலாம். வாசனைக்காக நான் ஜாஸ்மின் ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா வேறு என்ன சென்ட் இருந்தாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து வந்துடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். நான் சோப் பேஸாக பியூர் சோப் எடுத்திருக்கேன். பியூர் சோப்லேயும் நம்ம செய்யலாம், இல்லைன்னா அமேசானில் சோப் பேஸ் கிடைக்கிது, அதையும் வாங்கி நம்ம இதே மெத்தடில் செஞ்சுக்கலாம். உடம்புல அரிப்பு அலர்ஜி இருக்கிறவங்க இது மாதிரி மூலிகை சோப்பு யூஸ் பண்ணும்போது நல்லா ரிசல்ட் கிடைக்கும், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது மாதிரி பொடியாக நறுக்கி ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதை ஒரு டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வந்தோடனே நம்ம கரைச்சி வச்ச அந்த கலவையை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வந்தோடனே இதை ஒரு சோப் மோல்ல சேர்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற எந்த பவுலில் வேணாலும் நீங்கள் சேர்த்து செய்யலாம், நல்லா வரும். இதை ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஆற விட்டு எடுத்தோம்னா இது மாதிரி நம்மளுக்கு ஒரு சோப் கிடைக்கும். இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது முகத்தில் உள்ள கரும்புள்ளி, கருவளையம், முகச்சுருக்கம் எல்லாமே நீங்கி முகம் நல்லா பிரைட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.